அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறால் தொக்கு வந்து செய்கிறோம். இது திடீர்னு எழுந்த வீடியோ. நான் இப்போ வந்து இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 5 கிலோ தொக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு 1.5 கிலோ வந்து வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. இதுக்கு 1/4 கிலோ வந்து தக்காளி எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்தா போதும். இது சேர்த்தா போதும். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கிடுங்க. தக்காளி வந்து எப்போவுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது. 5 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிடுங்க. 50 கிராம் வந்து வத்தல் மிளகுப்பொடி சேர்த்துக்கிடுங்க காரத்துக்கு. ஒரு 25 கிராம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிடுங்க. 50 கிராம் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கிடுங்க. 2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இறால் சுத்தம் பண்ணதையும் சேர்த்து நான் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். இதை நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிடணும். சால்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா மசாலா பெரட்டிட்டு வாயில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ 1 ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயி வச்சு அதில் 100 கிராம் வந்து நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஆயிலு, விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணதையும் போட்டாச்சு இறால. இப்போ அடிக்கடி நம்ம வந்து இதை எடுத்து கிளறி 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 விடணும். இப்போ நல்லா கிளறி கிளறி வருமா, ஆயில் நல்லா வத்தி வரும். நம்ம வந்து 100 கிராம் தான் விட்டுருங்க. இப்போ இன்னும் 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் விட்டு கிளறிட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 50 கிராம் போதும். 50 கிராமுக்கு கேஷ்யூ நட் எடுத்துக்கிடுங்க. மிக்சி ஜாரில் போட போட எல்லோரும் சுற்றி நின்றுட்டு 4-5 சாப்பிட்டுட்டே இருந்தோம். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய டைகர் ப்ரான் வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள், ஷார்ட்ஸில் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுன்னு. இப்போ கேஷ்யூ நட் பவுடர் பண்ணதை இதில் நம்ம தட்டிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி கிளறி நல்லா அந்த அடி பிடிச்சிட்டோம்னா இது எதுக்குமே சாப்பிட முடியாது, டேஸ்ட்டும் போயிடும். இப்போ நம்ம இறாலையும் வெங்காயத்துலேயும் நல்ல தண்ணி ஊறிட்டே வருது. இப்போ இது கிரேவி ஆட்டு நமக்கு எடுக்கலாம், இது வத்த வச்சும் எடுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரம்பையில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதில் கட் பண்ணி முதல்ல நம்ம சேர்த்துறோம். நான் அப்பப்போ வீடியோ எடுக்க விட்டுருவேன். என்னென்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கும்போ எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. மல்லியில் புதினால கறிவேப்பில் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 10-15 ஏலக்கரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/5 பொடிச்சு இந்த மேலே போட்டுடலாம் கிரேவியில். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொட்டி இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சுது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். இப்போ கிரேவியை நல்லா கிளறி அடியோடு எடுத்து 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 விடணும். அப்போந்தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையும் போட்டிருப்போம். இது கேரளா கிரேவி, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்